நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம அழகான ஹீரோயின். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா தமிழ் பேசுவாங்கங்கிற ஒரு தகவல் வந்தது. ப்ளீஸ் கம் மிருதுளா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஹலோ சொல்றதா தான் இருந்தது, ஆனா வரும்போதே இங்கிலீஷ் சொல்லக்கூடாதுல்ல. யூஸ்வலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன், அண்ட் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். யூஸ்வலி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இருக்கும்போது, ஹீரோயின் வரும்போது தான் ரொம்ப ஆஷ்பஷாக பேசுகிறது, இங்கிலீஷ் பேசுகிறது, எல்லோரும் வந்தாச்சு இங்கிலீஷ். ஐ எம் ஆல்சோ லைக் தட், ஐ எம் அ மலையாளி, அவளெல்லாம் தமிழ் தெரியாது. அது தப்பான தகவல்னு நினைக்கிறேன், அவளெல்லாம் தமிழ் தெரியாது. படத்தை பற்றி பேசினோன்னா, ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க்ட் வித் திஸ் டீம். மாமா மாமான்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நீங்கள் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, நான் எங்களுக்கெல்லாம் மாமா அவங்க. ரொம்ப தாய் மாமா சொல்லு, மாமான்னா தாய் மாமா ஐயா, தமிழை கெடுக்காதீங்க ஐயா. நல்ல மாமா தாய் மாமாங்கிறத மாமா மாமான்னு ஆக்கிட்டாங்களே. ஆமாம், தகவல் தப்பு, ஆல்ரெடி ப்ரூவன். ஓகே, ஐ மீன் மாம்ஸ். ஸோ அங்கிள் மாம்ஸ் தான் எல்லோரும் கால் பண்ணுவாங்க. ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க்ட் வித் த டீம். படம் வந்து மித்தன் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லே தான். ஸோ எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அதெல்லாம் ராஜேஷோட பிக சேலஞ்ச். எல்லோரும் ராஜேஷை வீக்கெண்ட் டிரெக்டர்னு கால் பண்ணுவாங்க, ஏன்னா துபாயில் ஒர்க் பண்ணுற வீக் டேஸில் ஃப்ரைடே சாட்டர்டேனா ஹீல் பி இன் சென்னை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆன் அண்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணி செஞ்ச படம், அண்ட் ஹோப் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். கோ டிரெக்டர் குருஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் அசோசியேட் டிரெக்டர்ஸ் எழல் சார், நீங்கள் சொல்லியாச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு, தேங்க்ஸ் அலாட். அதுக்கு டிஓபி ராஜேஷ்குமார் தான், ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் அவ்வளோ நல்ல ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு அழகாக காமிச்சிருது, டு ஹவ் ஷோன் மீ பியூட்டிஃபுல். தட்ஸ் இட், தேங்க்ஸ் அ லாட். விஜய் பெஞ்சமின் சார், யோ மியூசிக் எல்லோரும் பாராட்டுற, இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னோட இன்ட்ரொடக்ஷன் சாங், அதுவும் இல்லாமல் படத்தில் வர அத்தனை 5 சாங்ஸும் எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை எல்லோரும் பிளெஸ் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். தேங்க் யூ, தேங்க்ஸ் அ லாட். அடுத்ததாக எங்களோட ரொம்ப ஹேண்ட்ஸம் ஹீரோ, எப்படி இருந்துச்சு படத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக வந்து ஹீரோயினோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப விலாவரியாக தெளிவாக வந்து பகிர்ந்து பாருப்போ, ப்ளீஸ் கம். ஃபஸ்ட்டு சிக்கிக்கு சிக்கிக்குச்சு இந்த படம், ப்ளஸ் இந்த ஆடியோ ரிலீஸ் இப்போது இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா, அது கண்டிப்பாக நான் சரத் அங்கிளுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆனோம். ஏன்னா சென்னையில் ஒரு நாள் படம் பார்த்துட்டு தான் டைரக்டர் ராஜேஷ் வந்து என்னை கூப்பிட்டாரு, படம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் வேணும். என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டது அங்கிள் தான், தேங்க்யூ அங்கிள். அண்டு கேஆர் சார் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்காரு, அண்டு தில்லி கணேஷ் சார், எலில் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எலில் சார்லாம் இன்றைக்கி பேசினது பார்க்கும்போது, அதனால் எனக்கு இப்போது என்ன பேசுகிறதுனே தெரியல, நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். சிக்கிக்கு சிக்கிக்குச்சு இந்த படம் முழுக்க முழுக்க. ட்ரெயின்லன் போது நான் கதை கேட்கும் போது எப்படிலாம் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு, ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கோம். ஸோ அந்த பொண்ணை பார்த்து நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு போனோம், ட்ரெயின் இறங்குறதுக்குள்ளே அவளை நீ ஓகேன்னு சொல்லி ஆகணும், அந்த மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டாரு. நம்மளுக்கு சும்மாவே ரொமான்ஸ் வராது, எப்படிடா நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமான்னு பார்த்தேன். பட் டைரக்டர் எனக்கு நிறையா ரிகர்சல்ஸ்லாம் பண்ணார், நிறையா எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாரு. வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது சார், நான் பத்திரிக்கையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அதனால் வந்து. ஸோ நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக. ஒரு 30 டேஸ் ஷூட் போனோம், எப்படி போனோம் எப்படி முடிஞ்சுனே தெரியல, டக்குன்னு முடிச்சாச்சு. கேமராமேன் மிஸ்டர் ராஜேஷ் ரொம்ப நல்லா ஃப்ரேமிங் எல்லாமே வந்து எங்களை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். அண்டு மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு இன்னைக்கோட ஹீரோ விஜய் பெஞ்சமின், எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு பெரிய சிஸ்டர் பரா. எனக்கு ஆக்சுவலி கதை கேட்கும் போதே வந்து டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் போதே, கதை போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல சாங் வருமோ அந்த இடத்துல வந்து சாங்கோடு எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சார். அப்போவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது நடிச்சு கிடிச்சு குட்டிகாரனை போட்டு இந்த படத்தை வாய்ப்பு வாங்கிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி வாய்ப்பு கிடச்சிருச்சு, படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
2014ல எனக்கு ஒரு நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிருதுலா அண்ட் ஆதவன் என் கூட கோ ஆர்டிஸ்டா பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஒரு ஹீரோயின் அண்ட் இன்னொரு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நியூ கை அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அது 2014ல ஒரு நல்ல படமாக, ஒரு செம்ம ரொமான்டிக் படம், சார் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டுன்ற மாதிரி தான் ஒரு படம் வரும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களோட சார்மிங் ஸ்டார் நடிகர் சங்க தலைவர் திரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். சிக்கிக்கிச்சு அது கேஷ் அவார்டு கொடுத்துருங்க. இந்த இனிய விழாவிற்கு வருகிறந்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டு இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் வந்து உண்மையிலே இன்னைக்கு கதாநாயகன் விஜய் பெஞ்சமின் ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் என்றைக்குமே. அவங்க வந்து போல்டாக வந்து பேசும்போது ரசிகர்கள் கரெக்டாக வந்து அவங்களுடைய நண்பர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்களே, அவங்க தான் அவங்களுடைய மெயின் ஸ்டேட். அவங்க இருக்கிறாங்கனாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா நண்பர்கள் எப்பயுமே படை சூழல் இருக்கணும். தே ஆர் தேர் ஃபார் யூ, ஃபார் யூ சப்போர்ட்னும் போதே யூ அச்சீவ் அலாட். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நன்மதிப்பை பெற்றிருக்கீங்கன்னா உண்மையிலே இந்த திரையுலகங்களை பாராட்டும் யூ கம் டு ஸ்டேன்னு தான் சொல்லணும். இந்த பாடல்கள்லாம் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இதில் எனக்கே ஒரே ஒரு ஒருத்தர் இந்த படத்தில் வந்து 5 பாடல் இல்லையா, அது ஒரு பாடல் என்ன பாட வச்சுருக்கலாம், அது ஒரு ஒருத்தர் இருக்கிறது. நானும் நிறைய படத்தில் பாடிட்டுருக்கேன், என்னை யூஸ் பண்ணலன்றது கொஞ்சம் வருத்தம் தான், பரவாயில்ல. என் குரல் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பாடல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ரைட் ஃப்ரம் இந்த கேமராமேன், அந்த ட்ரெயினில் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கும். இந்த ட்ரெயினில் வந்து கண்டினியூஸாக படம் எடுக்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி, இட்ஸ் பாலாஜி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பஸ்ஸில் எடுக்கிறதும் சரி, ட்ரெயினில் எடுக்கிற மூவிங் இன்னைக்கு நான் மூமெண்ட்டில் இருக்கும்போது அதில் வந்து படம் எடுக்கிறதும், அது வந்து ஒரு சீன் எடுக்கலாம் இல்லாட்டி ஒரு பாடல் காட்சி எடுக்கலாம். ஆனால் ஒரு படமே அதில் எடுக்கின்றது வந்து ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருங்க. ஆனால் சிக்கிக்கிச்சு ஆமாம், திருப்பி கொடுத்துறேன் சார், முடியல. அது இது வந்து உண்மையிலே ஒரு எஃபர்ட், கிரேட் எஃபர்ட். இது அதாவது தயாரிப்பாளர் வந்து சொன்ன மாதிரி, பாலாஜி சார் சொன்ன மாதிரி, இந்த ஹெலிகாப்டர்னு சொன்னால் என்னங்க அது, ஹெலிகாப்டர் தான் போகணுமா அப்படின்னு கேட்குற தயாரிப்பாளர் இருப்பாங்க. முழு படமும் ட்ரெயினா அப்படியா, கதை கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் எந்த ஒரு சரணம் இல்லாமல் ஒரு ஃபுல் லென்த் மூவியை ட்ரெயினில் எடுத்திருக்காங்க. இதில் வந்து விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மித்துன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அப்போ வந்து பார்க்கும்போதே தெரியுது, முதல்ல வந்து உட்காந்தோன்னே அந்த பெண்ணை பார்த்தோன்னே இது என்னன்னா நிறையா படம் வருது, நானும் பார்க்குறேன், இந்த காதல் அவ்வளோ சீக்கிரம் வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், நான் கல்லூரியில் படிக்கும் போது கூட இப்படி காதலாம் எனக்கு வரலையே, இந்த மாதிரி படம் பார்த்துருந்தா வந்திருக்குமான்ற உனக்கு ஆசை வருது இப்போ தான். ஆனால் இப்போயும் ஆசை வரலாம், ஏன்னா அவர் என்ன அங்கிள் கூப்பிட்டேன்னா எனக்கு என்ன வயசு, என்ன 26 தான். ஜஸ்ட் பிகாஸ் ஹி கால்ஸ் மீ அங்கிள் ஐ எம் நாட் ஓல்டு. என்னை பொறுத்தவரைக்கும் 26 வயசு தான், காதலுக்கு வயசு இல்லைன்னு போனதை கூட சொன்னேன். காதில் எப்போ வேணால் வரலாம், இப்போ வருமானு சொல்லி பத்திரிக்கை உடனே பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. திரை உலகத்தின் மீது காதல் கொண்டு வந்த நான், திரையை காதலிக்கின்றவன் நான். அதனால் உடனே கங்காதன் எடுத்து எழுத ஆரம்பிச்சோம், அனுப்பமா ரெடி வித் பென், இதெல்லாம் வந்து எடுத்துடாதீங்க. நான் வந்து ஒரு ஆசியமாக பேசுவதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதில் மித்துன் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொன்னாங்க, மித்துன் அழகு தான். ஆனால் உடனே ஒன்று இந்த ட்ரெயினில் வந்து ஒரே ஒரு குறையை நான் சொல்லிடணும், ஏன்னா ட்ரெயின் நல்லா வேகமாக போயிட்டுருக்கு. மித்துன் காதலில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பரவசம் அடைஞ்சு வெளியே எட்டி பார்த்து தலையில் அடிபட்டால் செத்துருவீங்க, அதனால் வேண்டாம். ஏன்னா இது உங்களை பார்த்து பார்த்தீங்களா, அந்த படத்தில் எடுத்தாங்க சார், அதனால் வெளியே நின்று நான் பையன் தலை அடிபிடி பிடிச்சி வந்துடக்கூடாது. அதனால் இனிமேல் அது வந்து அந்த மாதிரி காட்சி வைக்கும் போது அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து லாயலா காலேஜ் போகும்போது பல பேர் இந்த வெளியில் எட்டி பார்த்து போயிருக்கோம். யாரை எட்டி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பேரம் எடுத்துடாதீங்க, எட்டி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் எட்டி பார்க்குறாருன்ற ஒரு பயம் வருது. அந்த மாதிரி யாரும் எட்டி பார்க்க வச்சிடக்கூடாது, படம் தான் சொல்லிட்டீங்க, இது வந்து காமெடியாக தான் எடுத்திருக்கோம், இதில் ஒரு மெசேஜ் சொல்ல போகலன்னு. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும், காதலிக்கிற ஒரு மெசேஜ் தான். அது யூ ஆர் கிவிங் எ மெசேஜ் டு தி ஆப்போசிட் செக்ஸ், நான் உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு. அதில் ஹீரோயின் வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். முதல்ல சொன்னோன்னே நல்லா தமிழ் பேசுகிறேன்னு கொஞ்சம் ஷாக்கில் உட்காந்துருந்தேனா, ஓ ஹீரோயின்ஸ்லாம் தமிழ் பேசுகிறாங்களா அப்படின்னு. உடனே வந்தோடனே தமிழ் பேசுனாங்க, அது உண்மையிலே ஆச்சரியக்குறியோடு பார்த்தேன். ஆனால் நல்லா தமிழ் பேசுனாங்க, மலையாள நடிகை, ஆனால் நான் வந்து தமிழ் பேசுகிறேன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இதையும் பத்திரிகையில் எடுத்து உடனே எழுதிடாதீங்க, சரத்குமார் வந்து தமிழ் தெரியாத நடிகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி எழுதிட போகிறீங்க. ஏன்னா ஒரு ஆசியமாக தான் சொல்கிறேன், டேக் இட் வெரி லைட்லி ப்ளீஸ். ஆனால் எழுதுறவங்க எழுதிட்டு தான் இருப்பாங்க, எழுதுங்க பரவாயில்ல. பட் இருந்தாலும் தமிழ் கற்றுக்க ஆர்வத்தை தூண்டுறேன்ற மாதிரி இருக்கும் அது. என்ன மணி கரெக்ட், ஏன்னா உங்களை தான் உன்னிப்பாக கவனிக்கிறேன் நான்.
அதுக்கப்புறம் இங்கே ஆதவன் என்னுடைய பெரிய தீவிர ரசிகனாக நானும் என் மனைவி இருப்பது வந்து ஆதவனோட ரசிகர்கள் நாங்கள் ரெண்டு பேரும். அதில் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரெஷர்ஸ். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அனைத்து பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நாட்டாம படத்தில் நடித்தாலும் நடித்தேன் ஒரே நாட்டாம பிரச்சனை தான் எனக்கு. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, காதல் பிரச்சனை, டைவர்ஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சரத்சாட்டை போனால் ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு வந்துடுறாங்க. ஒரு 10 நாள் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த இரவு நேரத்தை போய் உட்காரும் போது கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்னா நான் அதை பார்த்து பார்த்து அவர் சொல்கிற டைலாக் நம்மளுக்கே வராது போல இருக்கு. என்ன சொன்னார் என் பையன் கேட்பான், ஏ யாருக்கா தெரியுறவங்க பார்க்கலாம். அது அவங்களுக்கே சொல்ல வர நம்ம எதுக்கு சொல்லி இந்த விபரீத விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, சிரிச்சிட்ருக்கேன்னு சொல்லுவோம். உண்மையிலே என்னை விட ராதிகா வந்து பெரிய ஃபேன், ஆதவனோட பெரிய ஃபேன், அது வந்து ஒத்துக்கணும். ஆனால் ராதிகா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட், உண்மையிலே ஒரு பெரிய நடிகை. ஒரு ப்ரொஃபஷனலி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர் ஃபார் அ கிரேட் ஆக்டிங் டேலண்ட்ஸ். அவங்க வந்து ஆதவனை ரசிக்கிறாங்கன்னா அ கிரிட்டிக்கல் பர்சன் அக்ளைமிங் சம்படிஸ் டேலண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆதவனை பார்த்து சிறப்பாக நடிக்கிறான்னு சொன்னாலே அது பெரிய விஷயம். ஆதவன் வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. இந்த முதல் படத்துக்குள்ளே பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே அவங்கள தொடர்ந்து வரும். ஏன்னா என்னென்னா நிறைய காம்படிஷன் வருது இப்போது. இந்த வந்து எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு வந்து பின்னாடி இன்னொருத்தர் வந்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ஹெல்த்தி காம்படிஷன் இந்த இண்டஸ்ட்ரி, விச் இஸ் வெரி வெரி வெல்கம். இங்கே சொன்னாங்க நீங்களாம் வந்தால் தான் இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி டெலிகனேஷன் சார் வந்து வரவேற்புறையில் சொன்னாங்க. இது வந்து போட்டிகள் அதிகமாகும் போது தான் டேலண்ட் வந்து வெளிப்படும். போட்டிகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி தோல்விகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஒரு தோல்வி வரும், தோல்விக்கு அப்புறம் சக்ஸஸ் வரும். தோல்வி வந்து ஒரு ஃபெயிலியர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி கெயின் இன் அவர் பாத். இந்த பயணத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அப்படி இந்த ரயில் பயணத்தில் வந்து பல பேரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் பல பேரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி வந்து இந்த டீம், டைரக்டர் வந்து ராஜேஷ், கேமராமேன் ஒரு ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே இந்த கேமராமேன் வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த காட்சிகளில், ஏன்னா ட்ரெயினில் வந்து படம் எடுக்கும் போது எந்த ஒரு ஃப்ரேம் அவங்க எடுத்திருக்கலாம், டேக் 2 இருந்திருக்கலாம், டேக் 3 இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் வாஸ், ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி வெரி எக்ஸலன்ட், நல்லாயிருக்கு. எல்லாமே ஜென்ரலாக பார்த்த இந்த படம் வந்து சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு. பையன் பேர் சிதம்பரமா? ஆ, பார்த்திங்களா, அதான் சிதம்பரம் ரகசியமாக வச்சுருக்காங்க இதையும். அதனால் அது வந்து உண்மையிலே ஹைலி டேலண்டட் டீம் இஸ் பிஹைண்டுன்றது தெரியுது. அதில் வந்து ஒன்றே ஒன்று தான் திருப்பி ஒரு கருத்து இருக்குது. இந்த ட்ரெயினில் சாங், ட்ரெயின்லேயே ட்ராவல் ஆனீங்களே, எப்போ வெளியே வந்து டிஆர் சாங் எடுத்தீங்க? அதான் எனக்கு ஆர்வம், நான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எங்கேயோ ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே, இறங்கினதுக்கப்புறமா, நடுவில் இறங்குனீங்களா என்னென்னு தெரியல, ஆனால் இறங்கி எடுத்துட்டீங்க. ஆனால் அது வந்து ட்ரெயினில் எடுக்கலாம்ணா, ட்ரெயினில் எடுத்தீங்க, அதிகம் ஏறுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க, வெரி குட். அப்புறம் இதில் வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரே ஒரு இது என்னென்னா, மிதுன் வந்து ரொம்ப நல்லா வழிஞ்சிருக்காரு. இதில் அவர் சொன்னார், எனக்கு காதலிக்கவே தெரியாது அப்படின்றாரு. அவங்க அப்பா இங்கே உட்காந்துருக்கனால பயந்து சொல்லியிருக்காரு. அவர் யார் யாரை காதலிச்சிட்ருக்காருன்னு நம்மளுக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன், யார் யார் காதலிக்கிறேன்னா, ஒன்று வந்து டைரக்டரை காதலிக்கலாம், தயாரிப்பாளரை காதலிக்கலாம், அந்த திரைப்படத்தை காதலிக்கலாம், அந்த திரைக்கதையை காதலிக்கலாம் அப்படின்னு பல பேரை காதலித்துதான் சிறந்த ஒரு நடிகராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இங்கே பேசிய எழிலில் வந்து அடுத்த படம் பண்ணேன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். எழில் இஸ் வண்டர்ஃபுல் டைரக்டர், சோ இஸ் பாலாஜி. இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த ஹெல்த்தி காம்படிஷன் வில் ஆல்வேஸ் மேக் பீப்புள் சக்சீட். இப்போ ஐ வுட் சே நான், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், பிரபு, கார்த்திக் இப்படிலாம் ஒரு டீமாக இருக்கும் போதெல்லாம் இந்த யூனிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அப்போலாம் பெருமையோடு சொல்லலாம். விஜயகாந்த் சார்கிட்ட வந்து போய் ஒருத்தர் கதை சொல்லி, இந்த கதை வந்து நீங்கள் சரத் சார் நல்லா இருக்குமேனு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன காலங்கள் உண்டு, நான் சொன்ன காலங்கள் உண்டு, அப்படி ஒரு காலங்கள் மறுபடியும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் தன்னுடைய அந்த இயக்குனர் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இட்ஸ் நாட் அ குட் சைன். இட் ஷுட் பி யூனிட்டி. எல்லாருக்கும் இந்த படம், அந்த கதை கேட்கும்போது, ஓஹோ நம்ம நண்பருக்கு இந்த கதை நல்லா இருக்குமே நினைக்கிறது வந்து இட்ஸ் எ ஹெல்த்தி சைன். இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கேரியான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து போட்டிகள் இருக்கணும். போட்டிகள் ஷுட் பி வென் பர்ஃபார்மிங் த மூவி. அந்த கேரக்டர் பர்ஃபார்மரில் போட்டி இருக்கணும். மாதிரி எதுலேயுமே போட்டி இருக்கக்கூடாது. மாதிரிலாம் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருந்து நல்லா சிறப்பாக இந்த கலை உலகம், இங்கே வந்து டெல்லி கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த கலை உலகம் வந்து இட்ஸ் நெவர் டை. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நெவர் டை. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் சம் ஃபார்ம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சினிமான்றது என்றைக்குமே மறையாது. அப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். உண்மையிலேயே தியேட்டரில் போய் தான் படம் பார்க்கணும். அந்த தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செல்ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த செல்ஃபோனில் உடனே வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, மச்சா எங்கடா இருக்க, வெளியே இருக்கே, அந்த படத்துக்குள்ளே வந்துடாதேன்னு சொல்கிற கருத்தை நீங்கள் பதிக்காதீங்க. அவங்கவுங்க போய் படத்தை பார்த்து அந்த கருத்தை அவங்க தெரிய வைக்கிட்டோம்.
அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா உயில பார்க்கும்போது உடனே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு, மச்சான் எங்கடா இருக்க, 10 ரூபாய் செலவழிச்சிடாத, 100 ரூபாய் செலவழிச்சிடாத, உள்ளே வந்துடாதுன்னு சொல்லி அவன் மனசை கெடுக்கூடாது. எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் வியூஸ் அபவுட் அ ஃபிலிம் ஆர் எனி திங் இன் லைஃப். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் மேட்ரு இப்போ கெஜ்ரிவாலை பற்றி சரத்குமார் கேட்டால் நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அந்த கருத்து மற்றவங்களுக்கு ஒத்து போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ என் கருத்து நானாக தான் சொல்லிக்க முடியும். அதனால் படத்தை போய் பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். திருட்டு போய் பார்க்காதீங்க, அங்கே டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். ஏன்னா கேஆர் ஒரு தலைமை ஏற்றி ஒரு தயாரிப்பு சங்கம் நான் காரணம்னு சொல்கிறாரு அல்ல, கேஆரோட நல்ல உள்ளம் காரணம் தான் அவர் தலைவராக வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருடைய எனக்கு கேஆருக்கு மேலே பெரிய கோபம் வந்துச்சு, அப்படி தான் என் நட்பு வளர்ந்துச்சு. அவர் சொல்லலை, அதை மட்டும் மறைச்சிட்டார். சின்ன பூவை மெல்ல பேசுன்னு ஒரு படம் எடுத்தார் அவர், அதில் வந்து என்னை வந்து ஒரு கேரக்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ எஸ்கேயா அப்படின்னா, ஆமாம், ராபர்ட் ராஜசேகர் படம், பட் ப்ரொடியூசர் வந்து எஸ்கே, அவர் வந்து படம், அதில் வந்து பிரபு சார் பண்ணார் படம. அந்த பிரபு சார் பண்ணுற கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. உடனே கேஆர் சார் தான் அந்த படத்துக்கு முழுமையாக வந்து பேக்ரவுண்டு. ஒரு நாள் போனேன், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் அங்கே உட்காந்தா சொன்னார், நீங்கள் இல்லை அந்த படத்துலன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை கேஆர் சார் வந்து இதில் வந்து எல்லாருமே புது முகமாக இருக்காங்க, ஒருத்தர் தெரிஞ்ச முகமாக இருக்கும்னு பிரபுவை போட்டார். ஆனால் அப்புறம் தான் எவ்ரி மீட்டிங் இஸ் காட் சம்மந்த மீட்டிங். அப்படி இருந்தும் நான் போய் அவர்கிட்ட உட்காந்து படம் பண்ணுன்னு சொல்லும் போது இ சப்போர்ட்டட் மீ சோ வெல் கன்சிப்டர் நடத்தை வந்து வெளியே கொண்டதுக்கு முதல் காரணம் வந்து கேஆர் சார் தான். அதனால் இதெல்லாம் வந்து லைஃப்பில் எல்லாம் சந்திக்கும் போது எதுலேயுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கார். சொன்னார் இல்லையா, திருடனையும் காப்பாற்றுவார், திருட்டு பொருளையும் வாங்கி கொடுப்பார், அதுதான் லைஃப்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் இருந்தாலே இந்த கலை உலகம் என்றும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சிக்கிக்கு சிக்கிக்குச்சு. இது உண்மையிலே வந்து மக்கள் மனத்தில் சிக்கிக்கும், போய் அப்படியே ஒட்டிக்கும். நிச்சயமாக நல்ல ஒரு சிறந்த படமாக இந்த படத்தில் வந்து இந்த பாடலை இன்றைக்கி உள்ள விழா பெஞ்சமினுடைய பாடல்கள் நல்லாக இவருக்கு காதுகளும் சேர்ந்து ஒழிக்கட்டும். அதே போல் இதை பாடியவர்கள் அனைத்திற்கும் என் வாழ்த்துக்கள். என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப 35 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் வைத்தியோ ஓவர். அந்த வைத்தியோட நட்பு வந்து பெரிய நட்பு எனக்கு. அவர் வந்து 35 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது சொன்னார், சரத் இன்னும் அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருக்கேன், என் வயசு 25, உங்களுக்குலாம் வயசு ஆகிட்டே இருக்கும், எனக்கு வயசு ஆகாது, ஆனால் அப்படி தான் இருக்கும். அதனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து இறைவனின் செயல். நான் 25 வயசாக மெயின்டைன் பண்ணுன்றது. அண்ட் ஆல்வேஸ் யூ ஸ்டே யங், திங்க் ஹெல்த்தி, யூல் ஆல்வேஸ் பி யங் அண்ட் வெரி இன் த ஹார்ட். அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும், 100வது நாள் விழாவுக்கு வரணும். ஏன்னா நீ 100வது நாள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 100வது நாள் வரத்துக்கான முயற்சி அனைத்து ஏற்கனவே எடுக்கணும். அது மறுபடியும் வி ஷுட் சீ தோஸ் டேஸ் வென் வி சே 100 டேஸ், நான் நிச்சயமாக 100 டேஸ் ஓடும் அளவிற்கு. அப்புறம் கேஆர் நல்ல புள்ளி வர எடுத்து வச்சாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து தியேட்டரில் வந்து எப்போ போகணும், ஏன்னா நிறைய படங்கள் வருது, பேக் டு பேக் பிக்சர்ஸ் வருது. உங்களுக்கு சார் இந்த படத்தை ஒன்று 1 வீக் தள்ளலாமான்னு கேட்பாங்க. இல்லை சார் அந்த வாரம் வந்து இந்த 2 படம் வருது, நீங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாமா பாருங்கள் அப்படியே சொல்லுவாங்க. நான் என்னுடைய இது தயாரிப்பாளருக்கு, தைரியமாக படம் எடுத்துட்டீங்க, நல்ல படம் எடுத்துட்டீங்க, வென் யூ டிசைட் டு ரிலீஸ், ரிலீஸ் த மூவி, தி ஆடியன்ஸ் வில் சி அ ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. எங்களுடைய நகைச்சுவை நடிகர் விவேக் அடிக்கடி சொல்லுவார்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மின்சார வெட்டு போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக உள்ளே வந்து கலந்து கொள்பவர்கள் நடிகர்கள் தான். அவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாருமே வரமாட்டார்கள். அப்படி வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அது எங்கள் தலைவர் சரத்குமார் அவர்கள் தான். நான் நிறைய கமிட்டி மீட்டிங்கெல்லாம் போயிருக்கிறதுனால அவர் வந்து நல்ல நக்கல், நையாண்டி, நகைச்சுவையெல்லாம் பண்ணக்கூடியவர். நீங்கள் ஹீரோவாக தான் அவங்களுக்கு தெரியும். உட்காந்துருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் சிரிக்க சிரிக்க வயிறு என்ன போய் காமெடிங்கிறாரு. சரத்குமார் சார் கூட உட்காந்துருந்தா அவ்வளோ நகைச்சுவை வரும். அல்ல மனிதநேய பண்பாடுன்னு சொல்லுவேன் சத்தியமாக. எங்கள் நடிகர்களை நடிந்து போன நடிகர்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியல, ஆப்ரேஷன் அது இதுன்னா முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அமௌண்ட்டை, பெரிய அமௌண்ட்டை. அவர் அனௌன்ஸ் பண்ணணும், நாங்கள் சும்மா முடியுமா, நாங்களும் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி இப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை தட்டி கையில் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர், சட்டமன்ற உறுப்பினர், நடிகர், தயாரிப்பாளர், பன்முகம் கொண்ட எங்களது திரு ஆர் சரத்குமார் அவர்கள் தலைமை தாங்குறாருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு வந்து தலைமை தாங்குவது பெருசல்ல. இது போன்ற புதியவர்களை ஊக்குவிப்பதற்காக வருகிறீர்களே, உங்களை நான் பாராட்டுகின்றேன். சத்தியமாக நீங்கள் வரணும். நீங்கள்லாம் வந்தால் தான் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் மாதிரி. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்தவுடனே அவங்களுக்கு என்ன சந்தோஷம் முகத்தில் அப்பா. ஆகவே உங்களை வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். அடுத்தபடியாக கேஆர் மெதுவாக தான் பேசுவார், ஆனால் அழுத்தமாக பேசுவார். அழுத்தம்னா அவ்வளோ அழுத்தம் இருக்கும், சரக்கு இருக்கும் பேச்சில்.
வளவளா குளவளான்னு பேச மாட்டார், நல்ல நண்பர். அதாவது இந்த புதிய படங்கள், புதிய முகங்கள், இவங்களையெல்லாம் ஊக்குவிப்பதற்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது கேஆர் தான். சத்தியமாக அவ்வளவு ஆதங்கம் உண்டு இந்த புதியவர்கள் மீது. அதனால தான் எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கே அவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக பேசுவார், ஆனால் காரசாரமாக ஏ ஓ அப்படிலாம் பேச மாட்டார், மெதுவாக பேசுவார், அதுக்கே பயப்படுவார் எல்லாரும். அந்தளவுக்கு கேஆர் அவர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடியாக எழில் சார் ஒரு அற்புதமான இயக்குனர், நல்ல டெக்னீஷியன், நான் அவருடைய படங்களில் பண்ணியிருக்கேன். அவர் வந்திருக்கிறதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்களை பாராட்டுவதற்கு, புதிய இயக்குநர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு நீங்களெல்லாம் வந்தால்தான் அவர்களுக்கு ஊக்கம். அதே மாதிரி பாலாஜி வந்திருக்கிறார் இங்கே, அவர்களெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஜாம்பவான்கள், திரையுலகத்திலே நிறைய படங்கள், வெற்றி படங்களை கொடுத்தவர்கள், பல தடவை கீழே விழுந்தவர்கள், மேலே எழுந்தவர்கள், இப்படியெல்லாம் அனுபவம் பெற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இங்கே வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹீரோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்த படத்தில் இப்படி ஒரு பொண்ணு பின்னால் இவ்வளவு ஜொல்லு விட்டு ஒருத்தன் போவான்னு நான் பார்க்கவே இல்லை. ஏதோ ட்ரை பண்ணோம், முடியலன்னு விட்டணும். இப்படியா ட்ரெயின் இல்லை, ஓவர். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, அதனால் இந்த படம் ஓடும். அதான் பியூட்டி இதில், இப்படி தான் நிறைய பேர் இருக்கேன், நானும் இப்படி தான் இருந்தேன். அதனால் நீங்கள் இளைஞருடைய அப்படியே டச் பண்ணுறீங்க இந்த படத்தில். காலையில் மாலையில் ஆரம்பித்து நைட்டில் போய் முடியுது, இந்த மறுநாள் காலையில் போய் முடியுது இந்த படம். எக்மோரில் ஆரம்பித்து நாகர்கோவில் போய் முடியுது இந்த படம். ரயில்லையே தான் போகுது முது முழு ட்ராவலும். நான் அந்த முழு படத்தை பார்த்ததுனால சொல்கிறேன், எனக்கு எங்கேயுமே அலுப்பத்தட்டில். என்னென்ன பாடல்கள் வேணுமோ அன்னென்ன பாடல்கள் எல்லோரும் விரும்ப, இது மக்களுக்கு தான் படம். பெரிய மெசேஜ் கிசேஜின்னு மக்களை போய் குழப்பக்கூடாது. வந்தோமா ரெண்டு மணி நேரம் உட்காதமோ படத்தை பார்த்தோமா ஜாலி அப்பா அப்படின்னு போகணும். அதுக்கு தான் திரைப்படத்துக்கு வந்தார்களே தவிர, காவியங்களையும் சரித்திரங்களையும் நீங்கள் படைத்து அதை பார்த்து மக்கள் திருந்தி ஒரு புண்ணாக கிடையாது. வருவது எதற்காக? என்டர்டெயின்மெண்ட், தட்ஸ் ஆல். தட் இஸ் தேர் இன் திஸ் ஃபிலிம். அதில் ஆதவன் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அவர் எங்கூட ஒரு இன்னொரு படத்துலையும் நல்லா ஆதவன் பண்ணியிருக்காரு. அதில் அடக்கி வச்சார், இதில் அம்மக்களமாக பண்ணியிருக்காரு. ஆக ஹீரோ ஹீரோயின் மற்ற சக நடிகர்கள் எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா இசை எல்லாமே நல்லா இருக்குது. ஆகவே இங்கே வந்திருந்து இந்த தயாரிப்பாளர்கள் யாரும் அவருடைய டைரக்டருடைய உறவினர் தான், சொந்த தாய் மாமன் தான். அவர்கள் எல்லோரும் துபாயில் இருக்கிறார்கள். இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க பணம் அவர்கள் கூட இருந்து எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்படி ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதற்கு உறவினர்களே வருகிறார்கள் என்றார் கேஆர் சொன்னார். முந்தையெல்லாம் சினிமானா என்னமோ நினைப்பாங்க, இப்போ எல்லாருக்கும் சினிமா எடுக்கணும், எல்லாருக்கும் சினிமா டைரக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஆசை வருகின்ற அளவுக்கு சினிமா முன்னேறி கொண்டே இருக்கிறது. எந்த காலத்திலும் சினிமாவை யாரும் அமுக்க முடியாது. நாளைக்கு நோக்கியா தனியாக படம் எடுப்பாங்க, சாம்சங் தனியாக படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மோட்டோலா தனியாக படம் எடுப்பாங்க, இன்னும் படம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக புதிய இயக்குநர் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். திரைப்படம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் நடிக்க சான்ஸ் கிடைக்காதவன், அதில் வளர முடியாதவன் தான் அதை பற்றி என்னடா சினிமா என்னடா புலம்புவான், மற்றவர்கள் யாருமே புலம்ப மாட்டார் என்று கூறி அத்தனை பேர் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எத்தனையோ இசை விழாக்களிலே யாருமே என்னை அழைத்தது கூட கிடையாது, நானும் போவதும் கிடையாது. நான் முத முதல் ஃபங்க்ஷன்னால் இதுதான் சொல்லுவேன், இதுக்கு மேலே நான் வந்தது கிடையாது. இங்கே வந்து அதற்கு காரணம் என்னவென்றால், இயக்குனருடைய மூத்த சகோதரர் திரு சதீஷ் அவர்களுக்கு என் ரெண்டாவது பெண்ணை கொடுத்துருக்கிறேன். ஆனால் புரிஞ்சுதா? ஆகவே எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே வளர்ந்து கொண்டு அவர்களுக்கு கௌரவமும் இல்லையோ, எனக்கு ஒரு சிறந்த கௌரவத்தை ராஜேஷ்குமார் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பயந்து பயந்து படம் எடுத்தார். ஆனால் படத்தை பார்த்தா பயப்படுற மாதிரி இல்லை. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிபி கஜேந்திரன் சார் அவர்களை வரவேற்கிறோம். இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துகிறது ரொம்ப பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். மேடையில் விட்டிருக்கும் எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் சரத்குமார் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர் அவர்களுக்கும், ஏனைய விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் முதலில் தயாரிப்பாளர். அவர் வந்து இந்த படத்தை எடுத்து முடித்து சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் நடத்தி கிட்டத்தட்ட படம் முடியும் தருவாயில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வரவழைச்சி, முக்கியமாக படத்தில் பணியாற்றின டெக்னீஷியன், நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாரையும் வரவழைச்சி அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி, அது சினிமாவில் இருக்கும் முன்னோடிகள் பெரியவர்கள் அவர்களை மேடைக்கு அழைத்து எல்லாருக்கும் அவங்க வந்து அந்த இது கௌரவித்து விழாவை நடத்துகிறார். இது மரபு. நான் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதாவது எனக்கு
என் தனிப்பட்ட முறையில் நான் செல்லும் இந்த மாதிரி ஆடியோ விழாவுக்கு முதலில் சென்று அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரை கௌரவிக்க வேண்டும் என்று இனிமேல் அது ஒரு கொள்கையாக எடுத்துக்கொள்கிறேன். இதில் முதல் தடவையாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு தெரியாது, இருந்தாலும் அவரை முதலில் கௌரவிக்க வேண்டும். ஏன் கௌரவிக்கணும்னா, இது வந்து நியாயமாக செய்ய வேண்டியது யாருன்னா நம்ம தொழிலாளர்கள், அதாவது பெப்சி சார்ந்தவர்களும் அதில் படத்தில் பங்கு பெற்ற இணை துணை எல்லா நடிகர் நடிகைகளும் அவங்க தான் அவங்களை கௌரவிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு 100-150 பேர் பலன் பெற்றிருப்பார்கள். ப்ரொடியூசரிடமிருந்தும் நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு ஒரு தொழில் கிடச்சிருக்கு. அது வேறு, இப்போ அதுதான் மிகப்பெரிய முக்கியம். அதனால் அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய கௌரவத்தை கொடுக்க, அதாவது இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகர்கள், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனைவர் சார்பிலும் என்னுடைய நன்றியை. இந்த படம் சீரும் சிறப்புமாக வரணும், இந்த ஆடியோ நிறையா இந்த சாங்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆகணும், இந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் உன்வாசம், தீபாவளி. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் சார் அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வளர்ந்துட்டார், அவரோட மனம் கொத்தி பறவை. இந்த மாதிரியான அழகான படங்களை கொடுத்த எழில் கொஞ்சம் டைரக்டர் எழில் அவர்களை அழைக்கிறோம். இந்த படத்தோட ஹீரோ மிதுன் வந்து என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர். அவரோட என்னோடய ஃபாதர் வந்து நாகராஜன் சார் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஆக்சுவலாக வந்து ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண சொன்னேன் நான் அவரை என்னோடய படத்தில் மனம் கொத்தி பறவைகள் நடிக்க வைக்கிறதுக்காக. அப்போ அந்த நேரத்தில் வேறு ஒரு படம் கமிட் பண்ணார். அந்த தயாரிப்பாளரும் என்னை விட்டு விலகி சென்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் மிதுனுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக நானும் ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் புதிய இயக்குனர் மாதிரி எனக்கு தெரியல. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, முக்கியமாக வந்து இசையமைப்பாளர் பற்றி பேசணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல் வந்து அதை விட சிறப்பாக இருந்தது. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கான அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. டெல்லி கணேஷ் சார் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர், அவருடைய சன்னில்லாவோட பிரதர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அவருக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குலநரி கூட்டம் புகழ் டைரக்டர் ஸ்ரீ பாலாஜி அவர்களை அழைக்கிறோம். என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டீமு எல்லோரும் இருக்கும்போது சீன் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சீன் சொன்னாங்கன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரே ஒரு சீனை தவிர, அது என்ன மாதிரி சீன்னா ட்ரெயினில் ஒரு சீன் சார் அப்படின்னா சத்தியமாக யாருமே ஒத்துக்கவே மாட்டோம். டைரக்டரை ஃபஸ்ட்டு நானே ஒத்துக்க மாட்டேன், வேணாம் அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வந்து ட்ரெயின் எடுக்கணும், எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எடுக்க முடியாது, வேண்டாம் வேறு சீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு படமே ட்ரெயினில் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசருக்கு தான். ஏன்னா ஒரு தில்லு வேணும்ல, நம்ம ஒரு சீன் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு படத்தை மொத்த படத்தையும் ட்ரெயின்லேயே வச்சு முடிச்சிருக்காரு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு புது இயக்குனர் அதாவது ராஜேஷ்குமார் வந்து புது இயக்குனராக இருந்தும் ரொம்ப தில்லாக அதை பண்ணியே தீர்வேன்ட்டு அழகாக பண்ணி முடிச்சிருக்காரு, அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஹீரோவை நடித்த மிதுன் அண்ட் ஹீரோயின் குட் பெர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி விழா நாயகன் விஜய் பெஞ்சமின் நைஸ் சாங்ஸ், இந்த டீம் உழைச்ச அவ்வளோ பேர் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க என்னென்னு தெரியும், ஆனால் ஜான் பிரிட்டோ ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ்வளோ உழைச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாமே அப்பப்போ மீத்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் சார், அவ்வளோ கஷ்டப்படும் சார், இன்றைக்கி அவ்வளோ பண்ணோம் சார், டைரக்டர் எங்களுக்கு அப்படி பண்ணார் சார், ஒவ்வொன்றா எனக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம், இந்த ஆடியோ மட்டும் இல்லை, இந்த படமும் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக இங்கே ஆல்ரெடி வந்து அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அப்போவே வந்து தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஆல்ரெடி அது மட்டும் இல்லாமல் அருமையான பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு முக்கியமான மட்டியார் சாரோட பாட்டு நானே ஓரமாக நின்று ரெண்டு ஸ்டெப்பு போட்டுட்ருந்தேன், அந்த மாதிரி வந்து சூப்பராக மியூசிக் கொடுத்த நம்ம விழாவின் நாயகன் விஜய் பெஞ்சமின் அவர்களை அழைக்கிறோம். மிகப்பெரிய ட்ரீம் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு எல்லாத்துக்கும் மொத காரணம் என்னோடய டேரக்டர், அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான். என்னை இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். எனக்கு லைஃப்பில் ரெண்டு பேர் தான் எனக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. அதில் ஒன்று என்னோடய மாமா ராஜா மாமா, இதோ அவங்க நிற்கிறாரு. அவர் எனக்காக வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சார், அவரையும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஆடியோ லைன்ஸில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. ராஜேஷ் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது என்கிட்ட கதை சொல்லவே இல்லை. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் சொன்னார். இப்போ ஒரு சாங் வேணும். ஆனால் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தார். படத்தில் வந்து அழுகாட்சியான சீனே இருக்குல்ல, அந்த மாதிரி டியூன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு டியூன் இருந்தாலும் அதை வந்து எல்லோரையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நல்ல டியூன் வாங்கியிருக்காங்க. எனக்கு ப்ளே பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு சாங் மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும், என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து. இந்த 2014 கண்டிப்பாக இந்த சிக்கிக்கு சிக்கிச்சு ஆல்பம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே நியூ கமர்ஸ், எங்களை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கே.ஆர். அவர்கள், ரொம்ப நாளைக்கு பிறகு ப்ரோக்ராமில் ஒரு நிகழ்ச்சியில் காம்பேர் பண்ணுறவங்க சுத்தமாக தமிழ் பேசி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அவ்வளோ பழக்கம் இல்லைன்னா கூட உண்மையிலே இன்றைக்கி நல்ல ஒரு தமிழில் அழகாக சொன்னாங்க. அதுவும் ஆரம்பத்திலே இந்த படத்தினுடைய தலைப்பு 10 முறை யாராவது கரெக்டாக சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கலான்னு. பட் கேஷ் அவார்டு மட்டும் இல்லை, 10 முறை வந்து அந்த தலைப்பு வந்து, அதனால தான் யாருமே ரொம்ப பேர் தலைப்பு வந்து குறிப்பிட்டு சொல்லலை. 10 முறை வந்து முறையாக சொன்னாங்கன்னா திக்குவாய கூட சரியாக வந்துடுன்றது தான் எனக்கு. ஆனால் அந்த தலைப்பு செலக்ட் பண்ண டைரக்டர், உண்மையிலே நான் வந்து டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாராட்டியே தீர வேண்டும். காரணம், ஒரு படத்திற்கு வந்து மெயினாக வந்து தலைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நீங்கள் நிச்சயமாக இது, இந்த தலைப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, நண்பர்களிடம் சரி, டிஸ்கஷன் எங்கே போயிருந்தாலும் நிச்சயமாக என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கே வேறு டைட்டிலை கிடைக்கலையா, இப்படி ஒரே வாயில் வந்து குளற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்களேன்னு எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அட்டென்ஷன், அதாவது ஒரு தலைப்பு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இது வந்து டிஸ்கஸ் எங்கே பார்த்தாலும், இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு போஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு விளம்பரம் எது வந்தாலுமே அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி தான் ஒரு தலைப்பு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் அது வந்து ஜெயிக்க முடியும். ஸோ எந்த ஒரு இது இல்லாமல் இன்றைக்கி இன்விடேஷன் பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ் உண்மையில் பாராட்டினேன். எந்த ஆர்டிஸ்ட்டு வச்சு சிம்பிளாக ஒரு இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி அந்த தலைப்பு வந்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி பேசாத ஆளே இல்லை. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இன்றைக்கி பேப்பரில் வந்த விளம்பரத்தையும் இன்விடேஷன் பார்க்கும்போது அந்த தலைப்புக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு ஜெர்மன் வேர்ட். ஸோ ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறன்றது அந்த தலைப்பில் வந்து வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக டைரக்டர் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் ஹீரோ, ஹீரோவை பார்க்கும்போது அழகாக மட்டும் இல்லை, உண்மையிலேயே நல்லாவும் நடிச்சிருக்கார். அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹீரோ, அதுவும் ஹீரோவுடைய ஃபாதரும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஃபேமிலியில் வர்ற ஒரு ஹீரோன்றதுனால நிச்சயமாக எங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுடைய நண்பர் சரத் சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆரம்பம் எங்களுடைய பழக்கமே, நான் வந்து திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து ஃபைனான்சியலாக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசர், அப்போ நடிகர் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ சந்திக்கிறோம். அவருடைய படத்துக்கு கன்சியூமர் நிறுமா சார் ஃபைனான்ஸ் பண்ணோம். அப்போது ஃபைனான்ஸ் பண்ணி அப்போ பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒழுங்காக திருப்பி கொடுத்த ஒரே ஒரு மனிதர் வந்து சரத் சார் தான். ஸோ அப்படி எங்களுடைய பல வருஷங்கள் அந்த நட்பு வந்து நீடித்து இன்றைக்கு நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அதிகமான பங்கு வந்து சரத் சார் தான் சேரும். பொதுவாக தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் ஒத்து போகாது. எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சம்பள பிரச்சனை, அது எதுவும் சண்டையில் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு அந்த இலக்கணத்தை மாற்றி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தர் தலைவராக வரணும்னு சொல்லி பர்சனலாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேஆருக்கு அந்த அணிக்கு ஓட்டு போடுங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அவருடைய மனசு எப்படி மட்டும் மனசுன்னா, மனிதநேயம், மனிதநேயத்துலேயும் திருட்டு போயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால் அது கண்டுபிடிச்சி கொடுப்பார், திறனுன்னையும் காப்பாற்றுவார், அந்த மாதிரி ஒரு மனசு. அது போய் சொன்னால் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில்
யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவர் சம்பாதிச்சது பல கோடின்னு சொல்கிறத விட பல கோடி நண்பர்களை வந்து உலகம் முழுவதும் சம்பாதிச்சிருக்காரு. நீ சரத்துன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி நல்ல மனுஷன், நிச்சயமாக போனால் ஹெல்ப் பண்ணுவார், இருக்கோ இல்லை இருக்குன்ற மனசை அவருக்கு வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான். ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார், கேர் அவர் வருவார், கேட்டால் ஏதாவது செய்யுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. அவரை பற்றி ஒரு நாள் கூட சிந்திச்சது கிடையாது. ஸோ அதனால் ஆண்டவன் வந்து சரத் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து இன்னமும் இன்னும் பல பல விஷயங்கள், ஏன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, இன்றைக்கி எம்பி இல்லை, மந்திரி எது வேணுமானாலும் ஆகலாம். ஆக மட்டும் இல்லை ஒரு மனிதனையும் நல்ல மனிதன் நண்பராக இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தினுடைய முக்கியமாக இசையமைப்பாளர் வந்து, ஏன்னா இசையீட்டுகளில் வந்து நிச்சயமாக வரும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது அந்த மியூசிக் சைடு, அந்த மியூசிக் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அந்த மிக்சிங் எப்படி வந்திருக்கு, அந்த மிக்சிங் பண்ண ட்ராக்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அந்த இசையமைப்பாளர் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு மனிதர். அதில் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஏன்னா அந்த தெளிவான வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கு வந்து தெளிவாக கேட்கணும், மியூசிக் வந்து டாமினேஷன் பண்ணக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. ஆக அந்த ஒரு பாட்டு கார்த்திக் பாடின பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும், மற்ற பாடல்கள் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கார்த்திக் பாட்டு வந்து ரொம்ப 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 அருமையாக இருந்தது. நிச்சயமாக அது வந்து சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு சாங்கு. ஆனால் எல்லாத்த விட எங்கள் தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கொள்வது வந்து, ஆடியோ வரல முன்னெல்லாம் நாங்கள் பூஜைகளுக்கு வந்து அதிகமாக போவோம், இப்போ பூஜைங்களுக்கு யாருமே கூப்பிடுறதில்லை. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எப்போ டிஜிட்டல் வந்தாச்சோ இமீடியட்டாக ஆடியோ ஃபங்க்ஷன் வரலாம், படத்தை முடிக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை தான், இங்கிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா காரணம் வந்து 164 படங்கள் போன வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் கிட்டத்தட்ட 80 பேர் வந்து புதுமுகங்கள் வந்து அறிமுகமாக இருக்காங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே போல் டைரக்டர்ஸ் வந்து ஒரு 60 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நிச்சயமாக எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்ற ரிசல்ட் பார்க்கும்போது என்னென்னா, கடைசியாக வந்து நம்மளுடைய லாஸ்ட் ரிசல்ட் என்ன, எண்ட்யூசர் ஃபைனலாக எக்ஸிபிஷன் சைடில் வரும்போது அங்கே சரியான திரையரங்குகள் நம்ம அவசரப்பட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, சரியான ஒரு விநியோகஸ்தர்கிட்ட போய் கொடுக்காம படத்தை வந்து தப்பாக போகிறது, விளம்பரம் பண்ணுறதில் வந்து இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் தயவுசெய்து இது கலந்து பேசி, ஏன்னா எங்களுடைய நண்பர்ன்றதுனால எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நாங்கள் சொல்லவும் கடன்பட்டிருக்கோம், சரத் சார் இருக்கார். நிச்சயமாக இந்த படம் வந்து கடைசி ஸ்டேஜ் வரலும் திரையரங்குக்கு கொண்டு போய் சேர்க்குற வரலும் வந்து கவனமாக செயல்படணும், ஏன்னா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது பிரச்சனையை. இது வரலும் சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நடந்ததுன்றதை விட அடுத்த சந்தோஷம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நிச்சயமாக வந்து வெற்றி விழாவில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றது தான் என்னுடைய ஆசை. ஆக இந்த படம் நிச்சயம் வந்து வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல் ஒரு நல்ல செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன், நம்ம டெல்லி கணேஷ் சார் அவர்கள் அவருடைய மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்த போகிறான்னு சொன்னது உண்மையில. காரணம் வந்து அவனை ஆக்சுவலாக எனக்கு விருப்பம் இல்லை சினிமாவில் அவனை கொண்டு வர்றது, இருந்தாலும் என் பையன் வந்து நடிக்கிறான்றான், அவருடைய பிளட்டு அப்புறம் அப்பாவை அவர் இருந்துக்கிட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னால் இப்படி இருக்கு. அதனால் நிச்சயமாக அவருடைய மகனும் வந்து அறிமுகமாகணும், நல்ல ஒரு ஹீரோவாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் மனம். அடுத்ததாக வந்து எல்லாரையும் கொஞ்சம் நடிங்க பாஸ் நடிங்க பாஸ்னு டார்ச்சர் பண்ணி நடிக்க வைக்கிற நம்ம ஆதவன் அவர்கள் இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்ல வராரு. சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற என்னுடைய நண்பர், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற அந்த எபிசோடோட டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் ராஜேஷ்குமார் என்னை பார்த்துருக்க மாட்டார். ஸோ அவர் பார்த்துட்டு நடிங்க பாஸ் பார்த்துட்டு என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை என்கிட்ட சொல்லும்போது நடிக்க போகிறோம், நிறைய காஸ்ட்யூம்லாம் செலவாகல சார், நிறைய காஸ்ட்யூம்லாம் எடுக்கணும்ல அப்படின்னா, இல்லை படம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே சட்டை தான் அப்படின்னாரு. உடனே சார் ஏன் சார் எனக்கு மட்டும் இல்லை, ஹீரோவுக்கும் அப்படி தான், ஹீரோயினுக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் ஒரே சட்டை தான் போடுறானு. இல்லை சார், நம்ம இப்போ ட்ரெயினில் கதை இறங்கி வந்தோன்னே நம்ம கிளைமேக்ஸில் வெளியில எல்லாம் நடந்து போய் ஃபைட்லாம் பண்ணுவோம்ல சார், இல்லை இறங்கணும்னா படம் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நானும் திருப்பி திருப்பி கேட்டுப்பாரு, வேறு ஏதாவது எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோமா சார், இல்லை ஹீரோ பாட்டு பாடுறாரு அதுவும் ட்ரெயின்லே தான் இருக்குது. சரி ஓகே சார், ட்ரெயின்லேயே கதை அப்படின்னு ஜாலியாக பண்ணலாம் சார். என்ன ஒரு 13 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ட்ரெயினில் ஷூட் பண்ணாங்க.
ஸோ ட்ரெயினில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே நம்ம டைரக்டர்ஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த லைவ் ட்ரெயினில் ஷூட் பண்ணுறது அப்புறம் செட்டு போடுறது அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் வந்து கேமராமேன் ராஜேஷ் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அதை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ஏன்னா எங்களுக்கே படம் பார்க்கும்போது தெரில எது செட்டு எது லைவ்னே தெரில. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த படத்தோட பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு போட்டு காமிச்சது வந்து டி ராஜேந்தர் சாரோட பாட்டு போட்டு காமிச்சாங்க. டிஆர் சாரோட பாட்டு போட்டு காமிச்சோன்னே சார் ரொம்ப நல்லது சார், இந்த பாட்டுக்கு நம்மளாம் டான்ஸ் ஆடுறோமான்னு கடைசியாக எனக்கு கூப்பிட்டு எல்லோரும் நடக்க வச்சாங்க. அவங்க ஆடிப்பாங்க, நீங்கள் ரெண்டு ரெண்டு சீன் அப்படியே நடந்துவாங்க, அப்போவே ஏதாவது வந்து முடிஞ்சால் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து நான் இனிமேல் வாழ்க்கையில் யாருக்குமே டான்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் அவர் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டார். ஏன்னா அவரும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு, எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்குள்ளே பாட்டோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதான் ஸோ காமெடி பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ட்ரெயின்லே கதை மூவாரனால ஒரு குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால் அதுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எல்லோரையும் ஜாலியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியெலாம் ஜாலியாக இருக்குது ரொம்ப. இதுக்காக நான் பிளான் பண்ணி சார் நேத்தான் சார் ரூம் போட்டு நாங்கள் பத்து பக்கத்தில் ஸ்கிரிப்ட் எதுனாலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்தந்த டைமுக்கு வந்ததை அப்படியே ஜாலியாக பேசியிருக்கோம். நீங்களும் ரசிக்கிற இருக்கும். டெல்லி கணேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ், இது ஒரு காவிய திரைப்படம், இந்த திரைப்படத்தை வந்து ஆஸ்காருக்கு நான் அனுப்பணும் அது மாதிரிலாம் எதுவும் சொல்கிறதா இல்லை. இந்த படத்தை வந்து எல்லாம் தேட்டரில் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக வெளில போனாவே ரொம்ப 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 சந்தோஷமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம். படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒரு நாலு மணி நேரமாக நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கணுமோ, ஒரு வேளை நிறையா சாப்பிட்றதுலாம் எடுத்துகிட்டு போகணுமோ, நிறைய டீ குடிக்கணுமோங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்க்குறதுக்குள்ளே படம் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வந்து கிறிஸ்பாக ரொம்ப அழகாக வந்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிலீஸில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் சார் வந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நடிகங்க பாஸ் நிறையா பார்ப்பாராம். ராதிகா மேடம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு தடவை, நானும் சரத்குமார் சாரும் நிறையா பார்ப்போம், ரொம்ப நல்லா இருந்தது, கீப் இட் அப் அப்படின்னாங்க. இந்த சமயத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து ஒரு டெலிவிஷனில் வரக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து அதுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பெரிய மனசு தான் அதுக்கு காரணம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சினிமாவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டப்போ 1992 கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 வாட்டி ஒரு படம் பார்த்துருப்பேன். இன்றைக்கும் அந்த படம் பார்த்தோன்னா அந்த மாதிரி படம் வந்து இன்னும் வந்ததில்லை அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். அந்த படம் நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சூரியன் அப்படிங்கிற படம். அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை இதுவரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் என்றைக்குமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொன்னோம். அந்த ஒரு பவர் பேக்டு ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா ஞாபகம் வர ஒரே ஆள் சரத்குமார் சார் தான். ஸோ ஆல் டைம் எனக்கு ஹீரோ அவர். அண்ட் அதே மாதிரி டெல்லி கணேஷ் சாரோட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களோட நடிக்கிறது. அவருக்கு பையனாக நடிக்கிறேன். அவர் வந்து அதாவது என்னென்னா பையன்னா அப்பாவை வந்து திட்டக்கூடிய ஒரு பையனாக நடிக்கிறார். என்னப்பா நீ எல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன். ஆனால் அவர் வந்து நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் என்ன நிறையா வந்து கேட்பார், நீ இப்படி இதை நடிச்சுக்காமி அதை நடிச்சுக்காமி அப்படின்னு வேறு சில வித்தியாசமாக சில பர்ஃபார்மன்ஸ்லாம் நடிச்சு காமிப்பேன். அவர் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணியிருக்காரு. எனக்கும் வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி இந்த சீனில் டெல்லி கணேஷ் சார் வராரு அப்படின்னா அந்த சீனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அது என்ன மாதிரி சீனாக இருந்தாலும் சரி என்ன கேரக்டராக இருந்தாலும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு. ஒரு கதை எழுதும்போதே வந்து இந்த சீனில் டெல்லி கணேஷ் சார் வராரு அப்படின்னு சொல்லியே எழுதுற மாதிரியான ரைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டோட நடித்ததே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை விஷ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் சொல்லவே வேணாம், ரெண்டு பேருக்குமே வந்து அந்த முக்கியமாக ஹீரோயின் நல்லா தமிழ் பேசுனாங்க. நீங்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னது தான் தாமதம், அது பேசிகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் நிறையாவே பேசினாங்க இன்றைக்கி, நல்லா இருந்தது. அதே சமயத்தில் இந்த ஆட்டிடியூட்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோயின்னா தனியாக அப்படியே கேரவனில் உட்காந்துப்பாங்க, அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக. ஏன்னா இருந்ததே 4 கம்பார்ட்மெண்ட் தான், அதில் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துதான் ஆகணும். அதனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக போய் உட்காந்துப்பாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாரோடையும் வந்து ரொம்ப ஜாலியாக மிங்கில் பண்ணாங்க. நான் சொல்லலாம் எனக்கு மாமா மணி மாமா அப்படின்னு சொல்லி. மணி மாமா வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து
ரொம்ப ப்ரெஷர் ப்ரொடியூசர் வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அவரை வந்து மணிமாமா என்னம்மா இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு தான் கேட்போம். அந்தளவுக்கு வந்து எங்களோட க்ளோஸாக பழகினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர் குருஜி, எங்கள் குருஜி எங்கே இருக்காருன்னு தெரில, குருஜி இங்கே தான் இருக்கார். ஸோ குருஜிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வந்து டைலாக்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். முக்கியமாக கிளைமேக்ஸ் சீனில் ஒரு டைலாக் பண்ணியிருக்கோம். அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக நல்ல காமெடியாக இருக்கும்னு எங்களுக்கும் தெரியுது, நீங்களும் பார்த்து சிரிச்சிங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது, தமிழ் சினிமாவுக்கு ஒரு அருமையான வில்லன் கதாபாத்திரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அது எங்கள் அனூப் தான். சாதாரணமாக வந்து வில்லன்னால் பயங்கர பாடி பில்டிங்காக இருக்கணும் அப்படின்வாங்க, அவர் ஏற்கனவே ஒரு 6.3 இருக்கார். அவரை நாங்கள் சாதாரணமாக இப்படி பார்க்கவே முடியல, ஒரு பக்கத்தில் நின்று பேச முடியாது, இப்படியே நின்றுட்டு இருக்கணும் கழுத்து வலிக்கும். அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு உதறியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர் விஜய் பெஞ்சமின் பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும். எனக்கு இந்த படத்தில் நடித்தவங்களுக்கோ மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல் படம் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் விஷ் பண்ணி இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த படத்தில் இன்னும் நிறைய உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எல்லாம். அண்ட் இறுதியாக, இதுவரைக்கும் 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து முதல் முறையாக வந்து டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது இவருக்கு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சினிமா என்னோடய பியோர் பேஷன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட டைரக்டர், எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப், எப்போவுமே கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் சொல்கிறோம், எங்கள் பைலட் ஆஃப் த பிளேன் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ எங்களோட ப்ரொடியூசர் பாலசுப்ரமணியம்னோட சேர்ந்து இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவரும் ப்ரொடியூசராக வந்து இந்த படம் மூலயமா அறிமுகமாகறாரு. ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர்னு ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளில் தூக்கி வச்சுட்டு நிறைய டென்ஷனோட நிறைய எதிர்பார்ப்போட உங்களோட வாழ்த்துக்களுக்கு எல்லாமே காத்துட்ருக்கிற எங்கள் ராஜேஷ்குமார். சாரி, ஃபஸ்ட்டு மேடை பேச்சுனா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஓகே, இந்த மேடையில் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா அதை கண்டிப்பாக என்னுடைய ஒய்ஃப்க்கு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு காரணம் ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு வேலை பண்ணுறது வந்து, ஐ மீன் படம் எடுக்கிறது வந்து பெரிய விஷயமான ஒரு அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு என் கூட சப்போர்ட்டாக இருந்து இது வரைக்கும் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப்க்கு தான் என்னுடைய ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தது முடித்த பிறகு நான் வந்து சரி இதை எந்த ப்ரொடியூசர்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கதையை நான் வந்து என்னுடைய மாமா தாய் மாமன் திரு பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட தான் பேசுகிறேன். நான் வந்து அவர் வந்து கதையை கேட்டுட்டு என்னடா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கையில் வச்சுட்ருக்கேன், இதுக்கு ஏன்னா நீ எல்லாருக்கும் அழிஞ்சிட்டுருக்க, நம்மளே சேர்ந்து பண்ணுவோம்டா, செம்ம ஸ்கிரிப்டர் அதுன்னு சொன்னார் என்கிட்ட. அங்கே தான் இந்த சிக்கிங்கிற கான்செப்டே உருவாயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் அந்த சிக்கிச்சுன்னா என்ன அப்படிங்கிற டைட்டில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கிளியராகவும் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சிதம்பர கிருஷ்ணன் அப்படிங்கிற தன்னோட பேரை ஹீரோ வந்து ஷார்ட்டாக ஸ்டைலாக சிக்கின்னு வச்சுருப்பான், எல்லோரும் அவனை சிக்கின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சிக்கிக்கு ஒரு பொண்ணு சிக்கிச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட டைட்டிலே வந்து. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து ட்ரெயினில் வந்து சில சீன்ஸ் வரும், ஆனால் சாங்ஸ் வரும், ஃபைட் சீன்ஸ் கொண்டு நிறையா வந்துருக்கு. ஆனால் ஒரு படம் முழுக்க முழுக்க ட்ரெயின்லேயே எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுவும் போர் அடிக்காமல் ரொமான்டிக்காக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும்னு நான் வச்சிருந்த சேலஞ்சு தான் இந்த சிக்கிச்சு. அதுக்காக நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த விஷயத்தில். கண்டிப்பாக லைக் ஃபஸ்ட் திங் இஸ் என்னுடைய கோ டைரக்டர் குருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்து என் கூட இருந்து எல்லாத்துக்கும் என் கூட சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய கோ டைரக்டர் அண்ட் தென் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் இது செல்வம் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேருக்கும் நான் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். ஒரு ட்ரெயினுக்குள்ளே எவ்வளோ தான் ஆங்கிள் வச்சு ஷார்ட் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதே சமயம் ஆடியன்ஸ்க்கும் போர் அடிக்கவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஷார்ட்டை எப்படி எடுக்கலாம், எப்படி எடுத்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஆனால் போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் கேமராமேன் ராஜேஷ்குமாரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அதுக்கப்புறம் சரி எத்தனை நாளைக்கு தான் ட்ரெயினே வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியும் நம்ம, சரி அடுத்த செட்டு வச்சு நம்ம சாங்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிற போது, கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆர்ட் டைரக்டர் திரு ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு. அவர் வந்து ரொம்ப மிக குறுகிய காலத்தில் அவ்வளோ பெரிய ட்ரெயின் செட்டை போட்டு கொடுத்துருக்காரு. அதை விட ஒரு ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த தருணத்தில் அவங்க 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. அதில்
நான் ரொம்ப வியந்த விஷயம் ஆக்சுவலாக அது வந்து. ஸோ அவருக்கு நான் ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அந்த தருணத்தில். அடுத்ததாக இந்த விடாவின் நாயகன் விஜய் பெஞ்சமின். விஜய் பெஞ்சமின் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம், அதோட பேரும் சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு தான். நாளைய இயக்குனர் நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம், நான் வாங்கின ஃபஸ்ட் அவார்டு அந்த படத்தில் தான் வந்தது. ஸோ அந்த படத்துலேருந்து எனக்கு அவர் அறிமுகம். எனக்கு நானும் அவரும் சேர்ந்து இதுதான் சரி, விஜய் பெஞ்சமின் வந்து ஜி எனக்கு நான் சிங்கப்பூர் போயிடலான்ட்ருக்கேன், எனக்கு எனக்கு சான்ஸ் எதுவும் வர மாட்டேங்குது, எனர்ஜி பண்ணட்டும் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன் இல்லை பெஞ்சமின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், கண்டிப்பாக அது நல்ல ரீச்சாக இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி ரொமான்டிக் ஃபிலிம், ரொமான்டிக் அப்படின்னு எனக்கு அவருக்கு நல்ல காம்பினேஷன் நல்லா செட் ஆகிடும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அஞ்சு பாட்டுமே சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த விழா மேடையில் ஆக்சுவலாக ஒருத்தரை ஒருத்தர் மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து அந்த இந்த இந்த பாடல் இந்த பாடல்களுக்கு வரிகள் கொடுத்த திரு ராகுல் பிரசாத். இவர் எப்படி எனக்கு அறிமுகமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூன்ஸ் கொடுக்கும்போது டம்மி லிரிக்ஸ் வச்சு எனக்கு கொடுத்தாரு பெஞ்சமின் வந்து. அந்த டம்மி லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் கேட்டேன், யார் பெஞ்சமின் இந்த வேர்ட்ஸ் எழுதுனது அப்படின்ட்டு. சார் ஒரு புது என் ஃப்ரெண்டு தான் சார், ஆனால் அவருக்கு பாடலுக்கு ஆசையாக இருக்காமல் சான்ஸ் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக வார்த்தைகள் நல்லா இருந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் யார் எழுதுறாங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன எழுதுறாங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறனால தான் சரியா பாஸ். ஐம் ஸோ ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் ராகுல் பிரசாத் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இவர் நாலு பாட்டு எழுதியிருக்காரு, கண்டிப்பாக ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இவருக்கு அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் வரும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ராகுல். அடுத்ததாக இந்த இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்த இந்த ட்ரெய்லர் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் மாஸ்டர் அஜய் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் மது ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த ரொம்ப 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 ஷார்ட் டியூரேஷன், அதுவும் நான் சொன்னது வந்து அதுவும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து, சார் நம்ம ட்ரெயின் மேலே ஏறி சாங் போடலாமா சார்னு கேட்பார். சார் முடியாது சார், சார் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து சாங் போடலாமா சார் பாரு முடியாது சார், சார் எங்கே சார் சாங் பண்ணோம், ட்ரெயினுக்குள்ளே தான் சாங் பண்ணோம் அப்படின்பா நான் வந்து. சார் என்ன சார் எல்லா சாங்கும் ட்ரெயினுக்குள்ளேயே சார், சார் ட்ரெயினுக்குள்ளே தான் சாங், ஆனால் போர் அடிக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகன், யதார்த்தமான ஒரு கதாநாயகன் ட்ரெயினுக்கு வெளியே தொங்கிண்டோ ட்ரெயின் மேலே கூச்சின்னு இருக்க மாட்டான். அவனுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்குள்ளே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்க சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட்டான ஸ்பேஸ், இதுக்குள்ளே தான் அவன் ஃபீலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு அதை ரீச் ஆகிற மாதிரி எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை நான் அவருக்கு நான் கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அந்த சாங்கை நீங்கள் வந்து. அடுத்ததாக இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் இதை எப்படி படமாக கொண்டு வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் கண்டிப்பாக எடிட்டர் கெவினுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். எஸ்பெஷலி எனக்கு ஆக்சுவலாக லீவ் டேஸ் வச்சு நான் ஷூட்டிங் பண்ணி முடிச்சாச்சு, ஆனால் என்னால் எடிட்டிங் பண்ண முடியல, என்னால் லீவ் டேட்ஸ் கிடையாது அப்படிங்கிற போது நான் கெவின் வந்து, கெவின் கொஞ்சம் என் கூட ஒரு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் உட்காந்து எங்கூட துபாயில் உட்காந்து எடிட் பண்ணணும் படத்தை, இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவர் ரெண்டு மூணு தடவை துபாய்க்கு வந்து படத்தோட ஃபுல் எடிட்டிங்கை நாங்கள் உட்காந்து அங்கே தான் உட்காந்து பண்ணணும். ஸோ அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை கடைசி வரை நான் ஷூட்டிங் முதல் கொண்டு எல்லா எல்லா விதத்தையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு வினோதர்களுக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீடியா மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய முதல் படம், கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ மிக்க மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிஆர்ஓ திரு மோனம் ரவி சாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனுப்ஜி எல்லாம் எல்லா விதமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அனுப்ஜிக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்று ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் வேணால் இது ஒரு படமாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதனை. நன்றி, வணக்கம்.